அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக நடந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெண்டு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் x³-x² + x-1 x⁴-1 மீப்பெரு பொது காரணி காண்க. ஜிசிடி ஆர் ஹெச்சிஎஃப் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறப்ப நாம் இதை ஃபஸ்ட்டு காரணிப்படுத்தணும். அப்போ x³-x² இதில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இதை நாம் எப்படி பிடிக்கலான்னா, இந்த ரெண்டுலேருந்தும் x² அவுட் சைடு எடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கும், x-1 இருக்கும். இதில் ஆல்ரெடி x-1 இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு x-1 அப்படி எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதுனா x² + 1, இந்த x-1 காமனாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் x⁴-1, இது வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, x² ஹோல் ஸ்கொயர், a² - b² ஃபார்மேட்டில் வரும். இது எப்படி எழுதுனா x² ஹோல் ஸ்கொயர் - 1² எழுதலாம். அப்போ a² - b² நம்ம எப்படி எழுதுவோம், a + b × a - b எழுதுவோம். இப்படி எழுதிட்டு இதோட இங்கே x² - 1 வரும். அப்போ இதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது, ஏன்னா இந்த x² - 1 எகெயின் இது பண்ணலாம். இந்த இடத்துக்கு தான் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம அவசரத்தில் இந்த மாதிரி எழுதிட்டு டக்குன்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னா இதில் காமனாக இருக்கிறது x² + 1, அதுவும் ஆன்சரில் இருக்கும். அவசரத்தில் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம இந்த x² - 1 எகெயின் அதை மறுபடியும் செப்பரேட் பண்ண முடியும். அப்போ x² + 1 இங்கே மறுபடியும் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a² - b² அப்போ x + 1 × x - 1 இது பிரிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்குது x² + 1 x-1 x-1. அப்போ நம்மளுடைய ஹெச்சிசிஎஃப் என்னது, x² + 1 × x-1. அப்போ அந்த ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்கு, b-ல இருக்கு. இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, இஃப் தி எல்சிஎம் ஆஃப் 3 and 9 is 9, தென் ஹெச்சிஎஃப் எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீசிமா 9 எனில் அவற்றின் மீ பேவா காண்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப், நீங்கள் இது ஈஸியாக போட்டுடலாம், 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது, LCM × HCF போடுவோம். இப்போ இந்த 2 எண்கள் 3, 9 இந்த 2 எண்களோட எல்சி, அப்போ எல்சிஎம் கொடுத்தாங்க 3 × 9, அதனோட எல்சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 9 சொல்லியிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 3 × 9 / 9 அடித்தோம்னா 3. இப்போ நீங்கள் இதை பார்த்ததுமே சொல்லிடலாம், இவ்வளோ நேரம்லாம் டைம் எடுக்காது, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறங்காட்டி இந்த இதை சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.